வறண்ட பூமியிலும் நீரூற்றை உருவாக்கிடச் செய்திடும் ஊடகப் பணியின் நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கரிசல் காட்டு பூமி என்று சொல்லும் விருதுநகர் என்றாலே சந்தையையும் வியாபாரிகளையும் தான் அடையாளமாகச் சொல்வார்கள். ஆனால் விருதுநகர் சந்தை ஆரம்பிக்க காரணமே பருத்திதான் என்றும் சொல்வார்கள். விவசாயமும் வியாபாரமும் ஒருங்கிணைந்து செயல்பட்ட விருதுநகரில் 1000-க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் ஊருணிகள் உண்டு. அதில் நம்மால் முடியும் நிகழ்ச்சியின் மூலம் ராஜா ஊருணி போன்ற நீர்நிலைகளை அடையாளப்படுத்தினோம். தன்னார்வ அமைப்புகளோடு சீரமைப்பு பணியையும் செய்தோம். வான்மழை துள்ளி ஓடி வந்திட வாய்க்கால்களை தூர்வாரினோம். வறண்ட கரிசல் மண்ணில் தண்ணீரையும் தேக்கினோம். அதன் தொடர் பயணமாக மீண்டும் விருதுநகரில் ஒரு கிராமத்தை அடையாளப்படுத்துவதோடு களப்பணியிலும் ஈடுபட்டு வருகிறோம். அது குறித்த ஒரு பதிவை பார்க்கலாம். விவசாயிகள் அதிகம் நிறைந்த சூலக்கரை கிராமத்தின் தண்ணீர் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் சூழலில் வறண்ட பூமியாகவே இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இப்போ பம்ப் செட்டு வச்சுருக்கவங்க இந்த இது போர் போட்டிருக்கவங்க தான் இப்போ விவசாயம் நடக்குது. மானாவாரியில் எந்த விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மலைகள் இல்லை. இங்கே விவசாயம் காட்டு விவசாயம் தான் நடக்குது. இந்த தோட்டக்காரங்க பருத்தியோ இந்த இதுகளை கொஞ்சம் சிறு சிறு இதில் போட்டு விவசாயம் பண்ணுறாங்களே தவிர வானவாரியில் எந்த விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலிச்செடி வத்தி கிடக்கு. அது வந்து கவர்மெண்ட் பார்த்து அந்த வேலிச்செடி இதுகளை பிடுங்கி விட்டு மக்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடிக்கும் தண்ணீரை பல ஆண்டுகளாக விலை கொடுத்து வாங்கும் சூழலில் சிக்கி தவிப்பதை பல இல்லத்தரசிகளும் ஆதங்கத்தோடு சொன்னார்கள். அவங்க வந்து திருமணம் முடிந்தது வந்து 14 வருஷம் ஆச்சு. இந்த ஊருக்கு வந்து நல்லதுன்ற வசதி கிடையாது. நாங்கள் வந்து வண்டி தண்ணி வண்டியில் வந்து டெய்லி வந்து 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்குகிறோம். ஆடு மாடுகள் வளர்க்குறோம். ஆனால் உப்பு தண்ணி தான் வருது டெய்லி காலையிலையும் சாயந்தரம் தாமிரபரணி தண்ணி வரும் சாயந்தரம். அந்த தண்ணி வந்து அதை ஆடு மாடுகளுக்கு உபயோகிக்கிறோம். நல்லது நீங்கள் எங்கேயும் கிடைக்காது சார். மினல் வாட்டர் தான் வாங்குகிறோம். மொதல் மேட்டுக்கு போனோம், அங்கேயே இல்லை. இப்போ அதெல்லாம் உப்பு தண்ணியாக போச்சு, கிடையாது. மினல் வட்டு தான் வாங்குறோம். ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்குனாலும் வாங்கணும். நல்ல தண்ணி. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் கிடைக்கும் தண்ணீரால் தற்சமயம் ஓரளவு தண்ணீர் பற்றாக்குறையின்றி ஊராட்சி நிர்வாகம் பார்த்து கொள்வதையும் நம்மிடம் எடுத்து சொன்னார்கள். நம்ம பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்குமே வந்து போர்வெல் அமைச்சு ஓஹெச்டி அமைச்சு கொடுத்துருக்குறோம். எல்லா ஏரியாவுக்குமே மாத்தனாய்க்குமேட்டி சூலக்கரை பஞ்சாயத்து ஒரு மேட்டில் உள்ளதுக்கும் 1 லட்சம் லிட்டர் டேங்கு அந்த மாதிரி போட்டிருக்கோம். மேற்கொண்டு தாமிரபரணி தண்ணி ஊருக்குள்ளே வருது. எல்லா ஏரியாவுக்குமே பைப் லைன் மூலம் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம், சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். மற்றபடி குடிக்கன்னு சொல்லும்போது மினரல் வாட்டர் தான் இப்போ மக்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு வேளை கம்மாயில் நீர்நிலை தண்ணி நிறையா பெருகி தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா போர் போட்டு அதை வந்து குடிதண்ணிக்கு பயன்படுத்தலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், நல்லபடி அமைஞ்சதுன்னா அதையும் சேர்த்து செஞ்சிடலாம். 2 போகம் நெல் விளைந்த பூமியில் தற்போது பருத்தியும் வாழையும் தான் பிரதானமாக உள்ளதாக விவசாயிகள் எடுத்து சொல்லும் போதே தண்ணீர் இன்றி விவசாயத்தின் நிலை என்னவாக இங்கு இருக்கிறது என்பதை நம் குழுவினர் அறிந்தனர். அப்பெல்லாம் தண்ணி நிறையா இருந்துச்சு. காட்டுகளில் வேலை செய்கிறவெல்லாம் தண்ணி அதில் தான் கொண்டுக்கிட்டு போய் குடிப்பாங்க. இப்போ மழை இல்லை, தண்ணி வறுத்து நின்று போச்சு, பெருகாமல் கிடக்கு. இன்றைக்கி தண்ணி வறுத்து கொண்டு போகலாம். முள்ளு செடியெல்லாம் பூரம் பிடுங்கணும். முள்ளு செடியை பிடுங்கி சுத்தம் பண்ணோம்னா கம்மா நல்ல கம்மா. ஒரே தடவையில் அந்த கம்மா நிறைஞ்சு போகும். ஒரு மலை இல்லையே. சுமார் 14 ஏக்கர் அளவுள்ள இந்த கடம்பன் குளமானது தண்ணீர் நிறைந்து நிலத்தடி நீரோட்டம் உயர்ந்தால்
விவசாயிகளின் தண்ணீர் பிரச்சனை தீர்வுக்கு வரும் என்பதையும் உணர முடிந்தது. உழுத நிலமும் அழுது கொண்டே வானை பார்ப்பது போல் தண்ணீரின்றி வறண்ட நிலையில் விவசாய நிலங்கள் இருந்தன. தாகம் தீர்த்திட தண்ணீர் கிடைக்காமல் அங்கும் இங்கும் மலையும் மாடு மாடு போன்ற கால்நடைகளின் அவல நிலையை போக்க வேண்டும் என்பதே நமது முதல் நோக்கமாக இருக்கிறது. நம்மால் முடியும் குழுவின் மூலம் விருதுநகரில் பல்வேறு நீர்நிலை குறித்த களப்பணிகளை அறிந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஏற்கனவே வெள்ளிபத்திரி ஊராட்சியில் உள்ள ராஜா ஊரணியை சீரமைத்து தண்ணீரையும் நிரப்பியுள்ளோம். வரலொட்டி ஊராட்சியிலும் ஊரின் கண்மாயை சீரமைக்க கள ஆய்வும் ஆலமரம் அமைப்புடன் மேற்கொண்டோம். இத்தகைய பணிகளை கண்ட சூலூர் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் கடம்பங்குளம் கம்பாயின் உள்ளது, பொதுமக்கள் கூப்பிடுறது ஆறாவளம் கம்பாயின் சொல்லுவாங்க பொதுமக்கள் நடைமுறை சொல்ல. இந்த கம்மாயில் வந்து மொத்த பரப்பளவு வந்து 4.53 ஹெக்டேர் ஏர்ஸ் உள்ளது. இந்த கம்மாய் வந்து வெகு நாட்களாக தூர் வாராமல் கிடந்ததுனால பொதுமக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு விவசாய பிரச்சனை இல்லை இருந்துச்சு. இப்போ சமூக தொண்டு செய்கிற தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வந்து இப்போ இந்த கம்மாயை தூர் வாடுறது, மடைகளை சரிவாக்குறது போன்ற பணிகள் செஞ்சு கொடுக்குறனால விவசாய பெருங்குடி மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், விவசாயத்திற்கு மற்றும் பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதுக்கும் வசதி பண்ணி கொடுக்கும். தங்கள் ஊர் கண்மாயை சீரமைத்தால் நல்ல நீர் நிலத்தடியில் ஊரிடும், விவசாயத்திற்கும் உதவிடும் என நம்மால் முடியும் குழுவின் மூலம் ஒருங்கிணைப்பு பணியை செய்திடும் ஜேசிஐ ஹாப்பி அமைப்பைச் சேர்ந்த ஜஸ்வந்தியிடம் தெரிவித்தனர். மார்ச் ஏப்ரலில் வில்லிபத்திரி கிராமத்தை சேர்ந்த ராஜா ஊரணி வந்து தூர்வாரணும். அதோட தூர்வாரி 10வது நாள் வந்து மழை பெஞ்சு கரை புரண்டுருச்சு. அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் எப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் வந்தது. அப்போது எந்த ஊருன்னு பார்த்தா எங்களோட ஏரியா, நாங்கள் இப்போது எங்கள் வீடு இருக்கிற ஏரியாலேயே கடம்பங்குளம் கம்பாயின்னு சொல்லிட்டு அந்த கம்மாய் வந்து அந்த ஊர் பிரசிடெண்ட் எங்ககிட்ட அதோட தூர் வாரலான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதே டீம் திருப்பியும் இன்வால்வ் பண்ணோம். ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் ஆஃப் விருதுநகர், ஜேசிஐ விருதுநகர் ஹாப்பி, ஊராட்சி தலைவர், அவங்க எல்லாருமே சேர்ந்து திருப்பியும் இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் போட்டு இது வந்து வில்லிபத்திரி கிராமத்தில் பண்ண ஒர்க்கை விட இது கொஞ்சம் பெரிய ஒர்க். நாளுக்கு நாள் இது குறித்து பேசினோம், களத்திலும் ஆய்வு மேற்கொண்டோம். ஊராட்சி மன்ற நிர்வாகிகளோடு தன்னார்வ அமைப்புகளை இணைத்து கலந்துரையாடினோம். அனைத்து தன்னார்வ அமைப்பினரையும் ஒன்றிணைத்து களப்பணியை ஆரம்பித்துள்ளோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து கடம்பன்குள கண்மாய், விருதுநகர் கரையில் சூளக்கரையில் உள்ள கடம்பளம் கண்மாயில் நம்ம நிற்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 11 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவு கொண்ட கண்மாய் இது. 35 வருஷமாக வந்து இதில் தண்ணி பார்க்கலன்னு சொல்லி உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சர்வே பண்ணி பார்த்தோம், தண்ணி வர்ற பாதைகளை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கு கிட்டே இருந்து தண்ணி வருது, இன்னொன்று வந்து வடக்கே இருந்து ஒரு பாதை இருக்குது. ஸோ இந்த பாதைகளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அப்போ இதை பண்ணால் நம்மளால் வந்து தண்ணியை கொண்டாட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து சூளக்கரை பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து அவங்க ஒரு பங்களிப்பு தராதா சொன்னாங்க, ஜேசிஐ ஹாப்பி ஒரு பங்களிப்பு தராங்க, அதே மாதிரி லயன்ஸ் கிளப் ஒரு பங்களிப்பு தராங்க, பாதி 50% வந்து நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு எல்லோரும் சேர்ந்து செஞ்சாதே அந்த ஊரணியை வந்து நல்லா தூர் வர முடியும்னு சொல்லி இப்போ இன்றைக்கி இந்த பணியை ஆரம்பிக்கிறோம். ஊர் கூடி தேரழுக்க ஏற்கனவே நம்மோடு இணைந்து முழு ஒத்துழைப்பை அளித்து வரும் விருதுநகர் ரோட்டரி சங்கத்தினர், விருதுநகர் அரிமா சங்கத்தினர் என அனைவரும் கடம்பன் கண்மாய்க்காக ஒன்று கூடி சூலக்கரை ஊராட்சி மன்றத்தினரோடு கரம் கோர்த்தனர். ஸோ 11 ஏக்கர் என்னன்னு பார்த்தா 11 ஏக்கரில் பாறையும் சரி, ஏன்னா கம்மாய்ங்கிறப்ப வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும் போது வெறும் இடம் மட்டும்தான் இருக்கும் நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே பாறைகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பாறைகளையும் விட்டுட்டு தென் ரிமைனிங் என்னென்ன இடத்துலலாம் ஆழப்படுத்த முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் ஆழப்படுத்தி தென் எந்த அளவுக்குலாம் தண்ணி வர பாதையை கொண்டு வர முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். கல் ஊரணின்னு சொல்லுவாங்க, பாறை அங்கங்கே இருக்கும், நம்ம குழி அவ்வளோவா தோண்ட முடியாது. ஆனால் தண்ணி நின்றுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமே பத்தாது. இதை க்ளீன் பண்ண தண்ணி ஊறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. வரப்பு கால்வாயுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கால்வாய், அங்கேருந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகிற சிட்டுவேஷன். இன்னொன்று ஒரு டேம்லேருந்து வர்ற தண்ணியுமே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிற ஒரு இடம். இப்போ இந்த குளத்தை தூர்வாருன்னா
இந்த ரெண்டு தண்ணியும் ரெண்டு வரப்பு கால்வாயிலேருந்து வர தண்ணியும் அங்கே நின்னாலே போதும், ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் அங்கே தண்ணி நிற்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உறுதியாக எடுத்துக்கலாம். களப்பணியின் துவக்க நிகழ்விற்கு வந்திருந்த விருதுநகர் நகர்பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் விருதுநகர் மாரியம்மன் தெப்பக்குளம் இன்றும் தண்ணீர் தேங்கி நின்று மழை நீர் சேகரிப்புக்கு முன் உதாரணமாக இருப்பதை எடுத்து சொல்லி, அதுபோல் கடம்பன்குளம் கண்மாய் சூலக்கரையை சுற்றியுள்ள நீரோட்டத்தின் தண்ணீர் சேகரிக்கும் இடமாக மாறும் என்ற நம்பிக்கையை அளிப்பதாக நம் குழுவினரிடம் சொன்னார்கள். விருதுநகரை பொறுத்தளவில் தண்ணி கஷ்டங்கிறது அந்த காலத்திலேருந்து இருக்கிறதாத்தே இருக்குது. எங்கள் பெரியவங்கள்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் இப்போ தெப்பம்னு ஒன்று கட்டி வச்சதை வச்சு அதை சீர்படுத்தி வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி லெவலுக்கு அந்த இதில் தண்ணி சேமிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி சுற்றி உள்ள கிராமத்துலேயும் அதே மாதிரி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் கடம்பன்குளம் ஓரணியை இன்றைக்கி சீர்படுத்துறதுக்காக சொல்லி ஆழப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். இதை சீர்படுத்தி இன்னும் செஞ்சோம்னா இன்னும் எங்கெங்கே இருக்கோ அதே மாதிரி மற்ற சங்கங்களோடு இணைந்து சீர்படுத்தி செய்வோங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலேயும் எங்கள் ஃபேமிலிக்கே 10-20 ஏக்கர் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா காலத்தில் வந்து தென்னை மரம்லாம் வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் பூரா அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த இதை தூர்வாரி நம்ம நீர்மட்டத்தை உயர்த்தணும் அப்படின்னா விவசாயம் இன்னும் செழிக்கவும் சுற்றி உள்ள எல்லா மக்களும் நல்லா பயன்படுவாங்கன்ற நம்பிக்கையோடு இதை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பணியை ஆரம்பித்தா கிட்டத்தட்ட இது வந்து 4.77 ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 12 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு இடம். இதை பூரா முதல்ல வந்து சுத்தப்படுத்த போகிறோம். முள்ளை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி வர்ற பாதைகளை பூரா வந்து அகலப்படுத்த போகிறோம். அடுத்து வந்து ஆழப்படுத்த போகிறோம். ஸோ கடைசியாக ஆழப்படுத்தி கிட்டத்தட்ட 1,00,000 லிட்டர் தண்ணி இங்கே தேங்குகிற அளவுக்கு இந்த இடத்த உருவாக்கணுங்கிறத எங்களுடைய செயல் திட்டமாக இப்போ வடிவமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு பகுதியிலிருந்து காட்டாறுகளாக வரும் தண்ணீர் ஒருங்கிணைந்து கௌசிகா நதியாக உருவெடுத்து வருகிறது. முன்னொரு காலத்தில் பரிசல் விட்டு பயணம் செய்யும் அளவிற்கு செழித்து இருந்த கௌசிகா மகாநதி தற்போது ஆடுதாண்டும் ஓடையாகி உள்ளது. இந்த நதியிலிருந்து வரும் தண்ணீர் வடமலை குறிச்சி கண்மாயில் நிரம்பிய பின்பு குல்லூர் சந்தை நீர்த்தேக்கத்தை அடைகிறது. மொத்தம் 9 மீட்டர் உயரமுள்ள இந்த அணையில் இருந்து 2 பிரதான கால்வாய்கள் மூலம் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் சென்னல்குடி, சூலக்கரை, மெட்டுக்குண்டு, குல்லூர் சந்தை, கல்லுமார்பட்டி, செட்டியாப்பட்டி ஆகிய 7 ஊர்கள் பாசன வசதி பெற்று வரும் சூழலில் சூலக்கரை கிராமத்தில் நாம் தொடங்கியுள்ள கடம்பன்குளம் கண்மாய்க்கு தண்ணீரை கொண்டு வர சாத்தியம் உள்ளதா என ஊராட்சி நிர்வாகத்தினரோடு ரோட்டரி, லைன்ஸ், ஜேசிஐ ஹாப்பி என பல்வேறு சமூக அமைப்பினரோடு நாம் கள ஆய்வை செய்தோம். நம்மோடு வந்த நீர்நிலை ஆர்வலர்கள், விவசாயிகள், கிராமத்தினர் என பலரும் இந்த தண்ணீரை கண்மாய்க்குள் திருப்பி விடலாம் என ஆலோசனையும் அளித்துள்ளனர். அது மாதிரி குளூர் சந்த டேமில் உள்ள தண்ணி வந்து கம்மாய் வரைக்கும் வரத்து கால்வாய் போட்டிருக்கிறாங்க. திறந்து விடும்போது அந்த தண்ணி வந்து வீணாக வெளியில் போகாமல் கம்மாயோடு சேர்ந்து இணைஞ்சுன்னா அதுலேயே நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் செஞ்சு அந்த கம்மாயை தேர்ந்தெடுத்தோம். சுற்றி கம்மாயை சுற்றி விவசாய நிலம் நிறையா இருக்குது, மக்களுக்கு விவசாயத்துக்கு அது பயன்பாடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்மாயை சூஸ் பண்ணியிருக்குது. உள்ளாட்சி நிர்வாகத்தினரிடமும் இது குறித்து பேசியதால் இந்த களப்பணி முடியும் முன்பே அரசின் ஆவணப்படி ஒரு பாசன கால்வாயை கூடுதலாக அமைத்திடலாம் என்றும் நம்பிக்கையை நமக்கும் விதைத்துள்ளனர் ஊராட்சி நிர்வாகத்தினர். இந்த கரையை வந்து ஃபுல்லாக சீரமைச்சு கரை வந்து 1.900 மீட்ரு கரை, ஓட 2.200 வரத்து கால்வாய் ஓட இதை பிறகு சுத்தம் பண்ணி சீரமைச்சு தண்ணியை வந்து டேம் தண்ணியை உள்ள விடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வேலையை முடிக்க 10 நாள் இல்லை 15 நாள் முடியும். வாரங்கள் திட்டமிட்டுள்ள இந்த களப்பணியானது முடிவடைந்து தண்ணீரை கண்மாய்க்குள் காண அனைவருமே ஆவலாகத்தான் உள்ளோம். விருதுநகர் சூலக்கரை கிராமத்தின் 6 குளம் கண்மாய் என்று சொல்லக்கூடிய கடம்பன்குளம் கண்மாய் புதுப்பொலிவு பெறுவதை விரைவில் காணலாம் என்ற நம்பிக்கையை களப்பணி ஏற்படுத்தியுள்ளது. காத்திருக்கலாம்.